வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். டுடே அவர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை தான் வந்து பார்த்துட்டு வரும். செப்டம்பர் மந்தில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, தேசிய தூய்மை காற்று திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய முதல் நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்தூர். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்தூர். ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா. மூணாவது இடம் வந்து பார்த்தோன்னா தானே. நம்ம திருச்சி, தமிழ்நாட்டில் இருக்க திருச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடம் வந்து பெற்றிருக்கு. ஓகேங்களா, இந்திய. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, 2023 ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது? அது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் இருக்கிற உள்ளாடா கிராமம். ஓகேங்களா, இந்த கிராமம் வந்து நீலகிரியில் இருக்குது. இந்த நீலகிரியில் இருக்க இந்த கிராமம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2023 சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பெண்களுக்கான 33% மகளிர் இடஒதுக்கீடு எந்த அரசியல் அமைப்பு திட்டத்தின்படி சட்டமாக மாற்றப்பட்டது? 106th அரசியலமைப்பு திருத்தத்தின்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வந்து சட்ட திருத்தமா வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸ் 2023 கடல்சார் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே ஏற்பட்டது. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நடைபெற்ற இந்த கடல்சார் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா 30th கூட்டு பயிற்சின்னு சொல்லலாம். இந்த 30th கூட்டு பயிற்சி எப்போ நடந்து? 2023 நடந்து. இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்சார் பயிற்சி கூட்டம் வந்து எப்போ நடந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக 2023 வந்து பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது எந்த இரு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் கூட்டு பயிற்சி நடத்திட்டாங்கன்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2023 அணை பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு இந்தியாவில் எங்கு நடைபெற்றது? ராஜஸ்தானில் தான். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடந்து அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்தி. உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கை 2023 இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றிருக்குன்னா 87th இடம். அதாவது மொத்தமாக 165 நாடுகள் இருக்குது. அந்த 165 நாடுகளில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 87th இடம் பெற்றிருக்கு. உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கை, ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. முதல் இடம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், இரண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங், அண்ட் கடைசி இடம் வந்து பார்த்திங்கன்னா வெனிசுலா. ஃபஸ்ட் இடம் வந்து சிங்கப்பூர், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா. இன் பிட்வீனில் 87th பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2023 உலக நறுமண பொருட்களின் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா மகாராஷ்டிராவில் நவி மும்பை அப்படின்ற இடத்துல தான் நடைபெற்றது. இது 14th பதிவு. 2023 நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 14th பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நாசா இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நிசார். இந்தியா மற்றும் நாசா இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோளின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நிசார். அடுத்தது இந்தியாவில் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே வந்து அதிக அளவு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. அதே போல் இந்தியாவில் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம். அதே கேரளாவில் இருக்க கொல்லம்ன்ற இடம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2021 தாதா சாகேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வாஹிதா ரிஷ்மானு. 2021 வழங்கப்பட்டது. 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷ்கும், 2019 வந்து ரஜினிகாந்துக்கு கொடுத்துருக்காங்க. 2018 வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி கூட கேட்பாங்க. தாதா சாகிப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உலக சுற்றுலா தினம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27. உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து முதன்மை இடம் பெற்றிருக்க மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஸோ இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. உடல் உறுப்பு தானம், ஓகேங்களா, உடல் உறுப்பு தானத்தில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கிற மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம தான் தமிழ்நாடு. உடல் வாழ்க்கை தரக்குறியீடு 2023 இந்தியா பிடித்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா 52nd பிளேஸு. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்து, செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
2024 ஆண்டிற்கான T20 ஆண்கள் உலக கோப்பை போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா மேற்கிந்திய தீவுக்கும் மற்றும் அமெரிக்காவில் நடந்து மேற்கிந்திய தீவு மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடத்த 19th ஆசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெற்றதுன்னா சீனால ஹாங்ஷோல. சர்வதேச அமைதி தினம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21. இந்தியாவின் 42th யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாங்ஷாலா கோயில். இது யுனெஸ்கோவில் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தை பிரதமர் மோடி சமீபத்தில் இங்கு திறந்து வைத்தார் அப்படின்னா துவாரகான்ற இடத்துல 5,400 கோடி செலவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி இதை வந்து நிறுவனாங்க. யசோதா பூமி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயரும் அவர் வச்சிருந்தார். ஓகேங்களா. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எங்கு தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில். ஓகேங்களா. காஞ்சிபுரத்தில் வந்து 2023 கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா எஸ்வி ராஜதுரைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2023 கீரா விருது வந்து எஸ்வி ராஜதுரைக்கு வழங்கப்பட்டிருக்கு. சர்வதேச ஜனநாயக தினம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. இது வெரி இம்பார்ட்டன்ட். சர்வதேச ஜனநாயக தினம் 2023 உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான உலக தலைவர் விருது யாருக்குன்னா மாதா அமீர் தான்மை தேவி இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசு யாரோட தலைமையில் வந்து குழு அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சகன் என்பவர் தலைமையில் வந்து குழு அமைச்சாங்க. தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா த முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. அடுத்தது தமிழகத்தில் மாணவர்களுக்கிடையே ஜாதி பாகுபாடுகளை களைய நீதிபதி கே சந்துரு அவர்களுடைய தலைமையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்பட்டது. தமிழகத்தின் மாணவர்களுக்கிடையே ஜாதிய பாகுபாடுகளை களையறதுக்கு நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26. உலகளாவிய புத்தாக்க குறியீடு 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிடித்துள்ள இடம் 40th இடம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாந்து, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நெக்ஸ்ட் வீக்.